தமிழகத்தினுடைய பிரதிநிதி ஒருவருக்கு இரண்டாவது முறையாக மத்திய பிரதேசத்திலிருந்து ராஜ்யசபா உறுப்பினர் கொடுத்திருக்கிறார்கள். தமிழகத்தினுடைய நலன் கருதி, தமிழகத்தினுடைய குரலாக பாராளுமன்றத்தில் தமிழர்களுடைய குரல் வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 2019 நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இங்கிருந்து ஒருவர் கூட இல்லாத நேரத்தில் நமக்கு ராஜ்யசபாவிலிருந்து மத்திய பிரதேசத்திலிருந்து ராஜ்யசபா கொடுத்தார். அதேபோல இதற்கு முன்னால் நம்முடைய இள கணேசன் அவர்கள் மரியாதைக்குரிய இள கணேசன் அவர்கள் அதே மத்திய பிரதேசத்திலிருந்து ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தார்கள். அதேபோல வாஜ்பாய்ஜி அவர்களுடைய அரசாங்கம் இருக்கும் பொழுது இங்கே தமிழகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ராஜ்யசபா மத்திய பிரதேசத்திலிருந்து இருந்தார். அதனால மத்திய பிரதேசத்துக்கும் தமிழ்நாட்டிற்கும் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து மத்திய பிரதேச பாரதிய ஜனதா தமிழகத்திற்கு பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரை கொடுப்பது நீண்ட காலமாக ஒரு மிக பெரிய உறவு. மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நாளை மறுநாள் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கின்ற என் மண் என் மக்கள் யாத்திரையுடைய நிறைவு விழாவில் கலந்து கொண்டு அதை நிறைவு செய்திருக்கிறார்கள். தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற இந்த யாத்திரை எப்படி நாம் வெற்றிவேல் யாத்திரை மூலம் சட்டசபையில் 4 எம்எல்ஏக்கள் சென்றார்களோ அதேபோல இந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரையின் மூலமாக பாண்டிச்சேரியும் உட்பட 40 பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்றத்திற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெற்று அங்கு செல்வார்கள். அதற்கான இந்த யாத்திரை ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தி மக்கள் பேராதரவு கொடுத்திருக்கிறார்கள். நாளை மறுநாள் திருப்பூர் மாவட்டத்தில் பல்லடம் பகுதியில் இதுவரை அரசியல் கட்சிகள் எந்த அரசியல் கட்சிக்கும் செய்யாத அளவுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாடு அந்த நிறைவு விழாவை நாம் நடத்தி இருக்கின்றோம். பொதுமக்கள், சகோதரிகள், இளைஞர்கள், விவசாயிகள், பட்டியலின மக்கள், அனைத்து தரப்பு மக்களும் ஒரு பேராதரவு கொடுத்து கொண்டு அந்த நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த யாத்திரையினுடைய நிறைவு தமிழகத்தினுடைய அரசியலையே மாற்றி போடுகின்ற ஒரு யாத்திரையாக இந்த யாத்திரை இருக்கும். பாருங்க, பாரதிய ஜனதா கட்சி மிகவும் வேகமாக இன்றைக்கு தமிழகத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அனைத்து தரப்பு மக்களும் பாரதிய ஜனதா கட்சியின் மேல ஈர்க்கப்பட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய நல்லாட்சி, டெவலப்மெண்ட் ஆட்சியை விரும்பி மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் நான் போன 10 நாளைக்கு முன்னாடி 16 முன்னாள் எம்எல்ஏக்கள் ஒரு எம்பி பாரதிய ஜனதா கட்சியில் டெல்லி இதே இடத்துல சேர்ந்தார்கள். நேற்றைக்கு நம்மளுடைய விலவங்கோடை சேர்ந்த சகோதரி திருமதி விஜயதாரணி அவர்கள் நேற்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை பாரதிய ஜனதா கட்சி அன்போடு வரவேற்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.